ಚಿರಾ ಜನ್ಮ ವಿನಾಶಾಯ ದೇಹ ಸುದ್ಧಿಕರಾಯ ಚ ದಿಗಂಬರ ದಯಾಮೂರ್ತಿಯ ದತ್ತಾತ್ರೇಯ நமோஸ்துதி. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் ஒரு அற்புதமான நன்மைகள் வந்து கடகராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா ஒவ்வொரு மாதம் நமக்கு இது நன்மை நடக்காதா? இந்த மாதத்திலாவது நமக்கு தொழிலில் வந்து தொடங்கிறதுக்கு உண்டாகின பணம் வந்து வெளியில கேட்ட பணம் தேடி வராதா? அல்லது இந்த மாதத்தில் சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நமக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் நடக்காதா? இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கோம், அந்த வேலை கிடைக்காதா? அல்லது ஒரு முக்கியமான ஒரு கிரியம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், அந்த கிரியத்துக்கு உண்டாகின பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கிடைக்காதா? அல்லது ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி பலர்கள் வந்து பல யாக்கங்களோட எதிர்பார்ப்புகளோட காத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய மாதமாக செப்டம்பர் மாதம் அமைய போகிறது என்பதில் மாத கோள்களின் சஞ்சார நிலை நமக்கு உறுதியாக எடுத்து காட்டுகிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது கிரகங்களுடைய நவகிரகங்கள் சஞ்சாரம் நம்ம பார்க்கும்போது மேஷத்துல ராகு பகவானோட இணைந்திருக்கிறது, சுக்கர பகவான் வந்து கடகத்துல ஜென்மராசியில கடகத்துல இருக்கிறது, சூரிய பகவான் பலத்தையோட புதனோட இணைந்து சூரிய புதாதித்ய யோகத்தோட சிம்மத்தில் இருக்கிறது, செவ்வாய் பகவான் வந்து கன்னியராசியில் அமரச்ச கேத்துல வந்து துலாம் ராசியில் இருக்கார், சனி பகவான் வந்து ஒக்கர நிலை அடைந்து நமக்கு வந்து கும்பத்தில் இருக்கிறார், சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் வந்து மீனத்தில் இருக்கிறார். இது நவகோள்களின் சஞ்சாரம். பாதச்சாரங்கள் எடுத்துக்கொண்டால் குரு பகவான் வந்து சுக்கனுடைய சாரத்தில் இருக்கார், குரு பகவான் வந்து பரணி நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுறாரு, சனி பகவான் வந்து ராகுட அதாவது தனக்கு தக்க ஒரு வலிமை புரிந்த ராகு சாரத்தில் சதயத்தில் அவருடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு விசேஷமான நன்மைகள். அது போலவே ராகு கேத்துகள் எடுத்துக்கொண்டால் நமக்கு ராகு வந்து அஸ்வினியில் இருக்காரு, கேத்து வந்து நமக்கு சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறார், செவ்வையனோட நட்சத்திரத்தில். ஆக இது ஒரு விசேஷமான நன்மைகளை தரக்கூடிய காலமாக அமைந்துவிடும். எந்த ஒரு கடக லக்னம் என்ன ஒரு சிறப்பு வாய்ந்த லக்னம், காரணம் என்றால் இது வந்து சூரியன் உச்சம் பெறக்கூடிய 10ஆம் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய வீடு, செவ்வாய் யோகம் பெறக்கூடிய வீடு. ஆக அரசாங்கத்தினுடைய செல்ல பிள்ளைகளே கடக லக்னத்தாரு சொல்லுவார்கள். இப்போ நாட்டு ஆழ்ந்த நிறைய பிரதமர்கள் பெரிய பெரிய பதவியோகங்கள் அடையக்கூடியவர்கள் கடகராசிக்கு சேர்ந்தவர்களாக இருப்பாங்க, கடக லக்னத்துக்கு சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. காரணம் என்றால் இந்த கடக ராசி என்பது குரு பகவானுக்கு வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி. அதனுடைய பொருள் என்னன்னா குரு பகவான்னா ஒரு ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக உயிர்வு, உயிர்வினை மட்டுமில்லாமல் தியாக மனப்பான்மை, அதாவது எதுவும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு விரக்தியான ஒரு கிரகம் அது. குரு பகவான் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை தந்து ஒரு தியாக மனப்பான்மையோட ஒரு வைராக்கியத்தோட செயல்படக்கூடிய ஆற்றல், ஆன்மீக ஈடுபாடோடு இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நிலை. அதனால தான் பெரும்பாலும் கடக லக்னத்திலேயே ராசியில் பிறந்தவருங்க 6-7 கூடியவர்கள் வந்து 7-8 கூடியவர்களாக சனி பகவான் வர்றதுனால நமக்கு வந்து திருமண வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு திருப்தி என்ற நிலை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டால் இப்போ கடக ராசியில் குரு பகவான் உச்சம் பெறாருன்னே வச்சுக்கோங்க, ஒரு மகத்தான யோகத்தை ஒரு உயர்ந்த நிலையில் பிறந்தவராக இருப்பார். அதே கடக ராசியில் வந்து சனி பகவான் இருந்தார்னா அப்படி ஆப்போசிட் ஆயிரும், குணம் மாறிவிடும். தீ கோள்களின் சேர்க்கை, ஏன்னா ராசிநாதன் சந்திரனுக்கு ஒருவனுக்கு தான் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்ற நிலைகள் உண்டு. மற்ற நவக்கோள்களில் எந்த ஒரு கிரகத்துக்கு இல்லாத சிறப்பு வந்து சந்திர பகவானுக்கு உண்டு. சந்திரன் வந்து சந்திரமா மனசோ ஜாதகா, சந்திரன் வந்து மனசுக்கு அதிபதியாக இருக்கின்றார். தேய்ப்பிறை சந்திரன்னா குறுகிய மனசு, வளர்ப்பிறை சந்திரன்னா விசாலமான மனசு. ஆக தேய்ப்பிறையில் பிறந்தவர்கள் வந்து எதுவும் செய்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு மற்றவங்களுக்கு ஒரு உபகாரங்களை செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நிலை வர ஏற்படாது. அதே வளர்ப்பிறையில் பிறந்தவங்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா, அதே போலவே மனசு வந்து தாராளமான ஒரு மனசு ஏற்படும். அதனால்தான் இந்த குரு சந்திர பகவான் வைத்து பிரபல யோகங்கள் உருவாகிறது. இப்போ நம்ம சந்திரமங்கல யோகம், கஜகேசரி யோகம், இது போன்ற பிரபல யோகங்கள் எல்லாம் சந்திரன் வைத்து தான், அதியோகம் போன்ற ராஜயோக அமைப்புகள் எல்லாம். அதே நேரத்தில் சகட யோகம்னு சொல்லக்கூடியதான், குரு பகவான் சந்திரனுக்கு வந்து
ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சி போயிட்டாவே சக்கட யோகம், வாழ்க்கையை ஒரு நிரந்தர போராட்டமாக மாறிவிடும். பெரும்பாலும் எப்போவுமே எந்த ராசியாக இருந்தாலும் அக்னமாக இருந்தாலும் சுபகிரகங்கள் குடியிருந்தால் விசேஷமான யோகத்தை தரும், பாவகிரகங்கள் இருந்தால் பாதகத்தன்மைகள் ஏற்படுத்தும். அது பொதுவான ஜோதிட விதி. அந்த வகையில் நமக்கு இப்போ என்னாவதுன்னா, மாத தொடக்கத்திலேயே கடக ராசி என்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் மாத தொடக்கத்திலேயே ராசிநாதனாகி செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார். பத்து கோடிவன் தொழில்ஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ விசேஷமான நன்மை உண்டு. காரணம், உங்களுக்கு ராஜகிரகமாக யோக கிரகமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்து பத்து கோடிவனாக இருக்கின்றார். பூர்வ புண்ணியத்திலிருந்து அவர் தான், பத்தாம் வீட்டிலேருந்து தொழில்ஸ்தானத்திலேருந்து அவர் தான். ஆக இந்த ரெண்டு இடத்துலேருந்து அவர் வர்றதுனால யோகம் தரக்கூடியவர் அவரே தான் அமைகிறார். அவர் தனஸ்தானத்தில் வரும்போது நமக்கு எதிர்பாராத தன வரவுகள் வந்து உறுதியாக கிடைக்கும். வற்றாத ஒரு செல்வத்தை தரக்கூடிய யோகம் என்பதை பத்து கோடியும் தனஸ்தானத்தை சம்பந்தப்படும் போது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயரும் என்பது உறுதியான உண்மை. அதுக்கப்புறம் தனஸ்தானத்தில் என்ன இருக்கிறது, ராசிநாதனோட சாரி தனஸ்தானத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, தனஸ்தானத்தில் சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கிறது. தனாதிபதி வலிமையான நிலையில் இருக்கிறார். தனாதிபதி வலிமையான நிலையில் இருக்கிறார். ஸோ தனாதிபதி எப்போ வலிமையான நிலையில் இருக்கிற விசேஷமான நன்மை உண்டு. ஸோ பலமான ஸ்ட்ராங் பலம், அதாவது கடகலக்னத்துக்காருக்கு சூரிய பகவான் வந்து ரெண்டு நிலைகள், ஒன்று ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் உச்சம் அது ஆட்சி பெற்றாலும் விசேஷமான யோகம், தந்தை வாக்கு வேத வாக்கு. பத்துல செவ்வாய் சூரியன் உச்சம் பெற்றால் குழந்தை பிறந்ததுலேருந்து தந்தைக்கு மகத்தான நன்மை உண்டு. இந்த ரெண்டு வகையில் வந்து பயங்கரமான யோகம் உண்டு. ஆக இது நமக்கு ரெண்டு கோடி சூரியன் வந்து புதனோட மூணு கோடி புதனோடு சேர்ந்துருக்குது. புதாதித்ய யோகம் அரசாந்த உத்தியோகங்கள் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உண்டு. மூணில் வந்து செவ்வாய் இருக்கிறார். மூணில் செவ்வாய் இப்படி வராரு, ஐந்து பத்து கோடிகள் மூணில் வரும்போது முயற்சிகள் மூலமாக வெற்றி பெறும். ஆக மூணில் இருந்த செவ்வாயினால் நமக்கு நன்மை இல்லை, செவ்வாய் மறைந்திருக்கிறது. இருந்தாலும் பாகிஸ்தானத்தை பார்க்கிறது. ஆக குலதெய்வத்தினுடைய அருள், முன்னோர்கள் வழி, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு வந்து மூணில் இருக்கின்ற செவ்வாய் தீர்த்து வைப்பார். ஆக ராசியில் சுக்கிரன் இருக்கிறார், நாலு கோடி பாதகாதிபதி. சுக்கிரன் வக்ர நிலையில் இருக்கிறதுனால தான் நமக்கு நன்மையை நமக்கு பயக்கும். ஏன்னா வக்ரம் என்பது இங்கே நமக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்கக்கூடிய நிலை தான். ஆக நாலு பதினொன்று குடைவனாக இருக்கின்ற சுக்கர பகவான் இந்த நேரத்தில் வந்து தொட்டது போகிற சிறப்பாக தொலைங்கி வைப்பார். வீடு வாசலை வாங்கக்கூடிய மகத்தான யோகத்தை தருவார். தொழிலுக்கு தேவையான பணம் தேடி வரும். அது மட்டுமல்ல, ஐந்து கோடி செவ்வாய் பத்து கோடி செவ்வாய் மூணில் இருக்கிறதுனால முயற்சிகள் மூலமாக மிகப்பெரிய வெற்றி, எந்த துணிச்சலோட செயல்பட்டு காரியங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. ஆறு ஒம்பது கோடி குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாக்கிய, அதாவது பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கிறார். மிகப்பெரிய நன்மை உண்டு ராகுவோடு சேர்ந்ததுனால. பாக்கியாதிபதி தொழிலுக்கு சேர்வது என்பது தொழில் வகையில் பாக்கியம் கூடும். செய்யும் தொழிலில் பல வழிகளில் வந்து பணம் தேடி வந்து பாக்கியாதிபதியாக மாறிவிடுவான். பாக்கியங்கள் குவியிறது என்பதே தொழில் நல்லா இருந்தால் தான் நடக்கும். ஒருத்தனுக்கு வந்து பாக்கியம் பணம் சேரணும் என்றால் தொழில் சிறப்பாக நடக்கணும். தொழில் சிறப்பாக நடக்கும்போது தான் இவர் எல்லா லாபம் நஷ்டம் எல்லாம் கூட்டி கழித்து அதுக்கப்புறம் பணத்தை சேர்த்து வைப்பார். அந்த பணம் என்பது தான் பாக்கியமாக மாறிவிடும். அப்போ பாகிஸ்தானம் விசேஷமாக ஆறு ஒம்பது கூட பத்தில் வரும்போது கடன்கள் அடைச்சி சேமிப்புகளை பண்ணி நிதிநிலையில் வந்து பயங்கரமான யோக நிலையை அடைவான். ராகுவோட சேர்ந்ததுனால எதிர்பாராத ஜாக்பாட். பதினொன்றில் ராகு வந்து மகாசக்தி யோகம், எதிர்பாராத தனயோகத்தை தருவான். ஆக பத்தில் இருக்கின்ற ராகு, அதை பத்தில் இருக்கின்ற ராகு வந்து அரசனை போல பல பிரபல அரசங்கள் தீயக்கோளாக இருந்தாலும் கூட சுபகிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால நன்மை தான் செய்வான். ஆக ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. நாளில் இருக்கின்றக்கே தாய் வழியில் நமக்கு நோய் நொடிகள் ஆஸ்பத்திரி விரயங்கள் கொடுக்கும். இருந்தாலும் சற்று பார்க்க வேண்டியது இருக்குது. ஆக கடகராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எத்தகைய நன்மைகள் நம்ம காத்திருக்குதுன்னா, ராசிக்கு யோகநாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து மூணாம் பாவத்தில் சூரியனுடைய சந்திரனோட செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து உங்களுடைய சுயசாரம், குடும்ப தனஸ்தானத்தினுடைய சாரம், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சாரம், ஆக மாதம் பூரா அக்டோபர் மூணாம் தேதி வரை இருக்கின்ற காலகட்டம் செவ்வாய் பூரா உங்களுக்கு வந்து யோகாதிபதி மூணில் இருந்தால் கூட மகத்தான யோகங்கள். ஏன்னா அப்புறம் சார சூரிய சந்திராதி சாரங்களில் இருக்கிறதுனால மகத்தான நன்மை புரிவான். தனாதிபதி
வலிமையான நிலையில தகப்பனாருக்கு எதிர்பாராத மிகப்பெரிய செல்வாக்கு, பதவி உயர்வு, பட்டம், உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகின வாய்ப்பு, வீடு கட்டக்கூடிய நிலை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கூடிய நிலை, எதிர்பாராத செல்வாக்கு சொல்வாக்கு உயிரக்கூடிய நிலை, பதவி பட்டங்களை தேடி வரக்கூடிய காலம், உத்தியோகத்தில் உயர்வினை பெறக்கூடிய நிலை, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளித்தரக்கூடியது, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வெளிநாட்டில் தொழில்கள் நிறுவக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் உண்டு. பாக்யாதிபதி சரராசில் இருக்கிறதுனால வெளிநாட்டிலேருந்து செல்வாக்கு சொல்வாக்கு உயிரும், வெளிநாட்டிலேருந்து பணம் வர்றதுக்கு உண்டாகின அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் கட்டகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்து இந்த காலகட்டத்தில் காத்திருக்கிறது. சர்வேஜனா சுக்கினோ பவந்து.